வெல்கம் டு குளஞ்சியப்பா ஏஎஸ் அகாடமி. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் மே 9ஆம் தேதி உள்ள கண்ட ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. அது எல்லாமே ஃப்ரீ தான். அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப்புடைய லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் டெய்லியுமே கண்ட ஃபர்ஸ்ட் குயிஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம், நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வீடியோடைய கமெண்ட்ஸில் இந்த வீடியோலேருந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த வீடியோவில் படித்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அதனால் வீடியோ நல்லா கவனிங்க, கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தற்போது எந்த மாநிலத்தில் தக்காளி வைரஸ் பாதிப்புகள் காணப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் கேரளா. அவன் ஃப்ரெண்ட்ஸ், கேரளாவில் தக்காளி வைரஸ் நோய் அப்படிங்கிற நோய் பாதிப்புகள் காணப்படுது. இப்போ இதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தக்காளிக்கும் தக்காளி வைரஸ் நோய்க்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அப்புறம் எதுக்கு இதுக்கு அந்த பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுடைய தோல் எல்லாம் சிவப்பு நிறத்தில் மாறி அப்புறம் பெரிய பெரிய புள்ளிகள் வந்து அதெல்லாம் தடிமனாகி தக்காளி மாதிரி இருக்கும். அதனால் தான் தக்காளி வைரஸ் நோய் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இது வந்து எதனால் உருவாகுது அப்படிங்கிற காரணம் பெருசாக தெரியல. ஆனாலும் சிலது சொல்கிறாங்க என்னென்னா, இது சிக்கன்குனியா நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதிகமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு அதிகமாக வருது அப்படியும் அறிவிச்சிருக்காங்க. இப்போது இது கொசுனால் பரவுது. ஓகேவா? அடுத்தது, தற்போது வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள புயலின் பெயர் என்ன? இதுக்கான ஆன்சர் அசானி. அவன் ஃப்ரெண்ட்ஸ், அசானி அப்படிங்கிற புயல் வந்து வங்காள விரிகுடாவில் உருவாயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இதனால் ஆந்திராவும் ஒடிசாவும் பாதிக்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பெயர் வைத்த நாடு இலங்கை. இப்போ அசானி அப்படின்னா சீற்றம் அப்படின்னு பேர். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இலங்கை இப்போ இருக்கிற பொருளாதார நெருக்கடியில் புயலுக்கு எதுக்கு பேரெல்லாம் வச்சுட்ருக்காங்க அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே எல்லா நாடுகளுமே இனிமேல் இந்த புயல் வந்துச்சுன்னா இந்த பேர் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா, அசானிக்கு அப்புறம் ஏதாவது புயல் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு சித்ரங் அப்படின்னு பேர் வைக்க போகிறாங்க. இந்த பேரை கொடுத்துருக்க நாடு தாய்லாந்து. ஓகே, அடுத்தது, ஹாங்காங்கின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஜான் லீ. ஃப்ரெண்ட்ஸ், ஜான் லீ அப்படிங்கிறவர் தான் ஹாங்காங்குடைய புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேப்பில் ரொம்பவே சின்னதாக ஒரு புள்ளி மாதிரி இருக்குல்ல, அதுதான் ஹாங்காங். இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு வேடிக்கையான விஷயம், இந்த தேர்தலில் போட்டியிட்ட ஒரே நபர் இவர் தான், ஜான் லீ தான். இவர் தான் ஜெயிக்கவும் செஞ்சிட்டார். ஏன் அப்படின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல ஹாங்காங் வந்து இலங்கையுடைய ஒரு காலனியாக தான் இருந்திருக்கு. அப்புறம் என்னாச்சுன்னா, 1997 சீனா கிட்ட இங்கிலாந்து வந்து அதை ஒப்படைச்சிட்டு போகிறாங்க. அப்படி ஒப்படைக்கும் போது அவங்க சில விஷயங்கள் சொல்கிறாங்க, என்னென்னா ஹாங்காங்கில் இருக்கிற மக்களுக்கான பேச்சு சுதந்திரம் அந்த மாதிரி எல்லா சுதந்திரமும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சீனா அதை இன்றைக்கு வரைக்குமே கடைபிடிக்கவே இல்லை. அங்கே தேர்தல் வந்து சீனா நடத்துவாங்க. அப்படி தேர்தல் நடத்தும் போதும் கண்டிப்பாக சீனாவுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க மட்டும்தான் போட்டியிடணும். அதே மாதிரி 2017 அங்கே முதல் தலைவராக கேரி லாம் அப்படிங்கிற ஒருத்தர் சூஸ் ஆனார். அவருமே சீனாவுக்கு ஆதரவான ஒருத்தர் தான். அதுக்கப்புறம் அவர் ஓய்வு பெற்றார். இப்போ ஜான் லீ வந்து மறுபடியும் தேர்தலில் ஒரே ஒருத்தராக போட்டிட்டு அவர் மட்டுமே ஜெயிச்சிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா, அங்கே 1500 உறுப்பினர் கொண்ட ஒரு கவுன்சில் இருக்குது ஹாங்காங்கில். அந்த கவுன்சில் வந்து எங்களுக்கு இந்த தலைவர் வேணும் அந்த தலைவர் வேணும் அப்படிங்கிற எதையுமே சூஸ் பண்ண முடியாது. ஆனால் ஜான் லீயை வந்து அவங்க முன்னாடி கொண்டு நிறுத்தும் போது, இவங்க எங்களுக்கு வேணும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரே விஷயத்தை மட்டும்தான் அவங்களால ஓட் பண்ண முடியும். ஓகேவா? அப்புறம், எவரெஸ்ட் சிகரத்தில் அதிக முறை ஏறி சாதனை படைத்தவர் யார்? இதுக்கான ஆன்சர் காமி ரீதா. அவன் ஃப்ரெண்ட்ஸ், காமி ரீதா அப்படிங்கிற இவர் தான் எவரெஸ்ட் சிகரத்தில் அதிக முறை ஏறியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா, இவர் 26வது முறையாக இப்போ ஏறி சாதனை பண்ணியிருக்காரு. இவர் தான் அதிக முறை ஏறினது. இவர் நேபாளம் நாட்டை சார்ந்தவர். இவர் ஷெர்பா இன மக்களை சேர்ந்தவர். ஓகேவா? அதனால தான் இவருடைய பேர் பின்னாடி ஷெர்பா அப்படிங்கிறது ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? பார்த்தீங்கன்னா, எவரெஸ்ட் சிகரத்துடைய உயரம் 8849 மீட்டர். எவரெஸ்ட் சிகரத்தை முதன் முதலாக ஏறினவர் எட்மண்ட் ஹில்லரி அப்படின்னு நியூசிலாந்தில் சேர்ந்த ஒருத்தரும், டென்சிங் நார்கே அப்படின்னா நேபாளத்தை சார்ந்த ஒருத்தரும் சேர்ந்து முதன் முதலாக ஏறியிருக்காங்க. ஓகே, 1953 இவங்க ரெண்டு பேரும் முதன் முதலாக ஏறினாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளஞ்சியப்பா ஐஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்பவே தரமான புத்தகங்கள் இருக்குது. நம்மக்கிட்ட டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 விஏவுக்கான பாட புத்தகங்கள் இருக்குது. எல்லாமே தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் இருக்குது. எல்லாமே புதிய பாடத்திட்டத்துடைய அடிப்படையில் இருக்குது. நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆனால் என்ன புத்தகங்கள் வாங்கி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் இருப்பீங்க. நம்மளுடைய புத்தகங்கள் வாங்கி படிங்க. எல்லாமே சிறப்பான புத்தகங்கள். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே தேர்வுகளில் வெற்றி பெற்றவங்க, அப்புறம் அனுபவமிக்க ஆசைகள் வச்சு இந்த பாட புத்தகங்கள் எல்லாமே உருவாக்கியிருக்கோம். எல்லாமே தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஓகேவா?
இந்த புத்தகங்கள் மொத்தமாக வேணும் அப்படின்னா முதல்ல 5500 ரூபாவாக இருந்துச்சு, ஆனால் இல்லை இப்போ அதில் 20% டிஸ்கவுண்ட் இருக்குது, அதனால் நீங்கள் அதை 4400 ரூபாய்க்கே வாங்கிக்கலாம். ஓகேவா? இல்லை ஒரு குறிப்பிட்ட புத்தகம் மட்டும்தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் மொத்தமாக வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கூகுள் பே மூலமாக எங்களுக்கு காசு சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ரெசிப்டை வாட்ஸ்அப் மூலமாக சென்ட் பண்ணுங்கள். அதே நம்பருக்கு நாங்கள் உங்களுக்கு இந்த புத்தகத்தை போஸ்டன் மூலமாகவோ அல்லது கொரியர் மூலமாகவோ சென்ட் பண்ணுறோம். மேலும் தொடர்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே. அடுத்தது, உலக பத்திரிகை கவுன்சில்கள் சங்கத்தின் கூட்டம் தற்போது எங்கு நடைபெற்றது? இதுக்கான ஆன்சர் கென்யா. அவன் ஃப்ரெண்ட்ஸ், கென்யா நாட்டில் தான் உலக பத்திரிகை கவுன்சில்கள் சங்கத்துடைய கூட்டம் நடைபெற்றது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் த வேர்ல்ட் அசோசியேஷன் ஆஃப் பிரஸ் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. கென்யாவில், கென்யாவுடைய தலைநகரான நைரோபியில் தான் இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த வேர்ல்ட் அசோசியேஷன் ஆஃப் பிரஸ் கவுன்சிலுடைய தலைமையகம் துருக்கி நாட்டில் இருக்குது. இதோடைய தலைவர் சூலே அக்கர் அப்படிங்கிற ஒருத்தர். இதோடைய சர்வதேச ஒருங்கிணைப்பாளர் சி கே நாயக் அப்படிங்கிற ஒருத்தர். இதில் சிறப்பு என்ன அப்படின்னா, இவர் நம்ம இந்தியாவை சேர்ந்தவர். இது மட்டும் இல்லாமல் இந்திய பத்திரிகை சங்கத்துடைய தலைவரும் இந்த சி கே நாயக் தான். ஓகே. அடுத்தது, ஈ அதிகம் என்னும் திட்டத்தின் மூலம் எந்த மாநில அரசு மாணவர்களுக்கு 3 லட்சம் டேப்லெட்ஸ் வழங்க உள்ளது? இதுக்கான ஆன்சர் ஹரியானா. அவன் ஃப்ரெண்ட்ஸ், ஹரியானாவில் ஈ அதிகம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது. இந்த திட்டத்துடைய அடிப்படையில் அங்கே இருக்க மாணவர்களுக்கு 3 லட்சம் டேப் வந்து வழங்க போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதிகம் அப்படிங்கிறடைய ஃபுல் ஃபார்ம் பாருங்கள், அட்வான்ஸ் டிஜிட்டல் ஹரியானா இனிஷியேட்டிவ் ஆஃப் கவர்மெண்ட் வித் அடாப்டிவ் மாடியூல்ஸ் அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு 11ஆம் கிளாஸ் போவாங்கல்ல, அந்த மாணவர்களுக்கு இந்த டேப் எல்லாம் கொடுப்பாங்க. ஹரியானுடைய முதல்வர் யார் அப்படின்னா மனோகர் லால் கட்டர் அப்படிங்கிறது. அப்புறம், அகழ்வாய்வு தளமான ராக்கி கர்கி அமைந்துள்ள மாநிலம் எது? இதுக்கான ஆன்சர் ஹரியானா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ராக்கி கர்கி தெரியும், ஹரியானாவில் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு அகழ்வாய்வு மையம், அகழ்வாய்வு தளம். இது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு ரொம்ப இம்பார்ட்டண்டாக கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கண்டிப்பாக இது படிச்சுக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் ஹிசார் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் இருக்குது. இது சிந்து சமவெளி நாகரிகத்துடைய ஒரு பகுதியாக இருக்குது. ஓகேவா? இப்போது இங்கே 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஒரு நகை தொழிற்சாலை வந்து கண்டறியப்பட்டிருக்கு. ஓகே. அப்புறம், தன்னுடைய தேசிய சாதனையை முறியடித்த ஈட்டி எறிதல் வீராங்கனை யார்? இதுக்கான ஆன்சர் அன்னு ராணி. ஃப்ரெண்ட்ஸ், அன்னு ராணி அப்படிங்கிறவங்க அவங்க ஏற்கனவே பண்ணியிருந்த தேசிய சாதனையை முறியடிச்சுட்டு மீண்டும் வந்து சாதனை படிச்சிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். இவங்க புதுசாக ரொம்ப தூரமாக, அதாவது 63.82 மீட்டர் வந்து ஈட்டி எறிஞ்சு சாதனை பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷில் ஜாவலின் த்ரோ. ஓகேவா? பார்த்தீங்கன்னா எந்த போட்டியில் இந்த சாதனை பண்ணிடுறாங்க அப்படின்னா, இந்திய தடகள கூட்டமைப்புடைய 4வது இந்தியன் ஓப்பன் ஈட்டி எறிதல் போட்டியில் இந்த சாதனை பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த போட்டியில் அவங்களுக்கு தங்கப்பதக்கமும் கிடச்சிருக்கு. ஓகேவா? இதுக்கு முன்னாடி இவங்க தான் இந்த சாதனை பண்ணியிருந்தாங்க. அது எப்படி அப்படின்னா 63.24 மீட்டர் தூரம் வந்து இந்த மாதிரி ஈட்டி எறிஞ்சு சாதனை பண்ணியிருந்தாங்க. இப்போது அதை விடையும் 58 சென்டிமீட்டர் அதிகமாக இந்த சாதனையை அவங்க முறியடிச்சிட்டாங்க. ஓகேவா? இந்த மாதிரி அவங்க பண்ண சாதனையே மறுபடியும் முறியடிக்கிறது இது 8வது முறை. ஓகேவா? முதன் முதலாக 2014 வரைக்குமே சுமன் தேவி அப்படிங்கிற ஒருத்தங்க தான் இந்த மாதிரி ஈட்டி எறிதலில் இந்தியாவில் பெண்கள்ல ரொம்பவே தூரமாக ஈட்டி எறிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2014 இவங்க வந்து அந்த சாதனையை முறியடிச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு போன வருஷம் நடந்த ஒலிம்பிக்கில் நீராஜ் சோப்ரா வந்து ஈட்டி எறிதலில் தங்கப்பதக்கம் இந்தியாவுக்கு வென்று தந்தார். அவர் எவ்வளோ தூரம் ஈட்டி எறிஞ்சிருக்காரு அப்படின்னா 87.58 மீட்டர். ஓகே. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இது நேத்திக்குள்ள ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். இது வந்து சில டைம் உங்களுக்கு டவுட்டாக இருக்கும், அதனால் நம்ம இது ஒரு வாட்டி கூட பார்க்கலாம். என்னென்னா 5000 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் தேசிய சாதனையை முறியடித்த இந்திய வீரர் யார்? இதுக்கான ஆன்சர் அவினாஷ் சாப்ளே. ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்தியாவிலேருந்து நிறைய ஓட்ட பந்தய வீரர்கள் வந்து வேறு வேறு வெளிநாடுகளில் போய் கலந்துப்பாங்க, ஓட்ட போட்டியில் கலந்துப்பாங்க. அப்போது இவங்க இதுவரைக்கும் அந்த மாதிரி வெளிநாட்டில் கலந்துக்கிட்டவங்களில் இந்தியாவிலேருந்து போயிருப்பாங்கல்ல, அவங்க யார் ரொம்பவே சீக்கிரமாக 5000 மீட்டரை கலந்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே கணக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே அமெரிக்காவில் ஒரு போட்டி நடந்திருக்கு. அந்த போட்டியில் இவர் 5000 மீட்டரை 13:25.65 மில்லி செகண்டில் கடந்துட்டார். ஓகேவா? இது வந்து ஒரு 30 ஆண்டுகள் தாண்டினதுக்கப்புறம் பண்ணியிருக்க சாதனை. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 1992 பகதூர் பிரசாத் அப்படிங்கிற ஒருத்தர் 13:29.70 மில்லி செகண்டில் இதே 5000 மீட்டரை கடந்திருக்காரு. ஓகேவா? இது பர்மிங்ஹம்ல நடந்த போட்டி. ஓகேவா? ரெண்டுமே வெளிநாடு தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் ரெண்டு பேருமே இந்தியர்கள். இந்த மாதிரி இந்தியர்கள் அதிகமாக வந்து 5000
மீட்டரா யார் ரொம்பவே ஸ்பீடா கடந்திருக்காங்க அப்படிங்கிற கணக்குல தான் இந்த சாதனை. ஓகேவா? அப்புறம் இம்பார்ட்டன்ட் என்னன்னா உலக தலசீமியா தினம் எனக்கு அப்படின்னா மே 8. முதல்ல தலசீமியா அப்படின்னா என்ன நம்ம பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தலசீமியா அப்படிங்கிறது ஒரு நோய் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னா பொதுவாக நம்ம இரத்த சிவப்பணு ஆர்பிஸில் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் ஹீமோக்ளோபின் இருக்கும். இந்த ஹீமோக்ளோபினுடைய வேலை என்ன அப்படின்னா நம்மளுடைய லங்ஸில் நம்ம சுவாசித்த ஆக்சிஜன் இருக்கும். அந்த ஆக்சிஜனை இந்த ஆர்பிசி அங்கே போய் இந்த ஹீமோக்ளோபினில் அதை எடுத்து நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்கும் அதை பிரித்து கொடுக்கும். அதுதான் இந்த ஹீமோக்ளோபினுடைய வேலை. ஓகேவா? இந்த தலசீமியா நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இருக்கிற ஹீமோக்ளோபின்னால் இந்த ஹீமோக்ளோபின் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? இந்த தலசீமியா நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுடைய ஹீமோக்ளோபின் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். அதனால ஆக்சிஜனை எடுத்து ஒழுங்காக எல்லா உடம்புல இருக்க பார்ட்டுக்கும் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி கொடுக்க முடியலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அவங்க ஈஸியாகவே டயர்டாயிடுவாங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இது எதனால் இந்த நோய் வருது அப்படின்னா இது மரபு ரீதியாக வருது. ஒரு அப்பாக்கோ இல்லை அம்மாக்கோ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைக்கும் இருக்கும். ஓகேவா? இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் விழிப்புணர்வு பகிர்தல் மற்றும் பராமரித்தல், தலசீமியா பற்றிய விழிப்புணர்வை அதிகரிப்பதற்கு சமூகத்தில் ஒருங்கிணைந்து செயல்படுதல் அப்படிங்கிறது தான். அடுத்தது இந்தியாவில் காவல்துறை சீர்திருத்தங்களுக்கான போராட்டம் என்னும் நூலை எழுதியவர் யார்? இதுக்கான ஆன்சர் பிரகாஷ் சிங். ஃப்ரெண்ட்ஸ், பிரகாஷ் சிங் அப்படிங்கிற ஒருத்தர் இந்தியாவில் காவல்துறை சீர்திருத்தங்களுக்கான போராட்டம் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 1861 முதன் முதல பிரிட்டிஷ் தான் இந்தியாவில் போலீஸை உருவாக்குறாங்க, காவல்துறையை உருவாக்குறாங்க. அப்போது எதுக்கு அவங்க உருவாக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய தேவைக்கு வேண்டி அவங்க உருவாக்குறாங்க. அப்புறம் 1977 தான் தேசிய காவல் ஆணையம் அப்படிங்கிற ஒரு ஆணையம் வந்து அமைக்கப்பட்டது. அந்த ஆணையத்துடைய வேலை என்ன அப்படின்னா போலீஸ் பணியில் என்ன சீர்திருத்தங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ரெக்கமெண்ட் கவர்மெண்ட்டுக்கு பண்ணுவாங்க. அதுதான் இதோடைய நோக்கம். ஓகேவா? சரி, இப்போது சில ஷார்ட் நியூஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா கவுஹாட்டி உயர்நீதிமன்றத்துடைய அடுத்த தலைமை நீதிபதியாக என்கே சிங் அப்படிங்கிற ஒருத்தரை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஏற்கனவே கவுஹாட்டி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த சுதன்சு துலியா அப்படிங்கிற ஒருத்தரை தான் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட இருக்காரு. அப்புறம் தமிழ்நாடு ஹஜ் குழுவுடைய உறுப்பினராக 9 நம்மளுடைய தமிழக அரசு நியமிச்சிருக்காங்க. ரீசன்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹஜ் இந்தியா குழுவுடைய தலைவராக அப்துல்லா குட்டி அப்படிங்கிற ஒருத்தர் நியமிச்சிருந்தாங்க. இப்போ ஹஜ் அப்படின்னா முஸ்லீம்களுடைய புனித பயணம். அவங்க சவுதி அரேபியாவில் மெக்கா அப்படிங்கிற இடத்துக்கு போவாங்க. அதுதான் அவங்களுடைய புனித பயணம். அதுக்கான ஒரு கமிட்டி தான் இது. ஓகே, அப்புறம் லாஸ்ட்டாக யூடியூப்பில் இந்த பாட்டி பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க பேர் வந்து கமலா தாள். இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 1 இட்லி பண்ணி விற்றுட்ருக்காங்க. இப்போ கூட அப்படி தான், இப்போ கூட கோவையில் 1 இட்லி வந்து பண்ணி விற்றுட்ருக்காங்க. ஆனந்த் மகேந்திரா, அதாவது மகேந்திரா குரூப்புடைய ஓனர் ஆனந்த் மகேந்திரா, அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்குறதா சொல்லியிருந்தார். இப்போ அந்த வீடுமே கட்டி கொடுத்துட்டார். ஓகேவா? அதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நேற்றுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க, எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்குமே கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே உங்களுக்கு படிச்சதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.